ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நீர்ச்சத்து அதிகம் நிறைஞ்ச சுரைக்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இந்த சுரைக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, B1, B6, விட்டமின் கே போன்ற நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் ஃபைபர் நிறைய இருக்குது. இதில் ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் நீர்ச்சத்தும் 80% இருக்கிறதுனால இதை சாப்பிட்றது மூலமாக நம்ம சிறுநீரகங்களை வந்து நல்லா பாதுகாக்கலாம். அதே மாதிரி இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால ஹை பிபினால் வரக்கூடிய ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக் போன்றதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். சுரைக்காயில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து இதை ரெகுலராக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் நல்லா அந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். இது வந்து டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பொதுவாக இதை வந்து நம்ம விரும்ப மாட்டோம். இதை வந்து எப்படி நம்ம டேஸ்ட்டாக வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இதை வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி தான் பண்ண போகிறேன். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு துவரம்பருப்பு ஒரு 75 கிராம் எடுத்துக்கிடுவோம். இதுக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பருப்பை நல்லா கழுவி நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த சுரைக்காய் வந்து தண்ணிக்காய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொருட்கள் சேர்த்து அரைச்சி பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து மஞ்சள் எடுத்திருக்கேன். இது வந்து பசு மஞ்சள். இது வந்து ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கிழங்கு. இதை வந்து நம்ம தோல் எடுத்துகிட்டு இதை நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இதை தவிர நீங்கள் வந்து மஞ்சள் பொடியாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து வெர்லி மஞ்சள் இல்லை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கிழங்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சாம்பார் வந்து நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் வெங்காயம். இது நீங்கள் சாம்பார் வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து பெரிய வெங்காயம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இது 1/2 வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இஞ்சி, வெங்காயம், அப்புறம் இந்த மஞ்சள் கிழங்கு தோல் சீவி வச்சதை அதை சேர்த்துக்கிறோம். பொதுவாக சாம்பாரில் இஞ்சி சேர்க்க மாட்டோம். ஆனால் இந்த சாம்பாருக்கு கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மஞ்சள் கிழங்கு, இந்த ஜீரகம்லாம் சேர்த்துருக்கனால இந்த சாம்பாரோட வாசனையே வந்து செம சூப்பராக இருக்கும். தேங்காய் ஒரு 2 பத்தை சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் அரைச்சி உங்களுக்கு ஊற்றுறதுனால அந்த சாம்பார் வந்து நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம். அப்புறம் சாம்பார் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்குருவோம். இது நீங்கள் மிளகாத்தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளேயும் நமக்கு பருப்பும் வெந்துருச்சு. ஒரு கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குருவோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா கூட போதும், நம்ம தாளிக்கிறதுக்காக தான். இப்போ கடுகு, ஜீரகம் போட்டு நம்ம தாளிச்சுக்கிடுவோம். வெங்காயம் வந்து 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டே வருவோம். பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன். இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் காரம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் கூட சாப்பிட்றவங்க இன்னொரு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி வந்து இன்னொரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே வருவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குருவோம். இந்த தக்காளியும் நல்லா வதக்கிட்டே வருவோம். தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்திலே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அது தக்காளி வந்து இன்னும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து இது வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அந்தளவு சேர்த்துக்கலாம். திருநெல்வேலி சைடில் இந்த சாம்பார் வந்து இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி இந்த ஸ்டைலில் செய்வாங்க. சுரக்காயும் இதில் சேர்த்து வதக்கிக்கிட்டே வந்துடுவோம். இது வதக்கிட்டே வரும்போதே கொஞ்சம் நீர் விடும், அதனால் நமக்கு இதிலேயே நல்லா சீக்கிரம் வேக ஆரம்பிச்சிரும். நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து நான் கொஞ்சம் கரைச்சி 1 தடவை கரைச்சி இந்த புளி தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க பருப்பை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாரில் தேங்காய் சேர்க்கறதுனால கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும். லஞ்சு கொடுத்து அனுப்புறதுக்கும் நமக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கத நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறகுறப்பாகவும் இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ இந்த மிக்சி ஜாரை கொஞ்சம் அலசி அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்குருவோம். இதில் வந்து நம்ம தண்ணி பாத்திரம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நீர்க்காய் அப்படிங்கிறதுனால தண்ணி நிறைய விடும், அதனால் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில் வச்சு செய்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா தண்ணி சுருண்டு வரும். அப்போ நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாம் காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் வந்து நம்ம வேணும்னா இப்போவே நம்ம போட்டுடலாம். நம்ம இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து தட்டு வச்சு மூடி நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். சுரக்காய் இப்போ வந்து வெந்திருக்கும் ஆல்மோஸ்ட்டு. இது அப்பப்போ வந்து நீங்கள் கலந்து விட்டுகிட்டே வாங்க. ஏன்னா பருப்பு அப்படிங்கிறதுனால நமக்கு
அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் மணமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா அப்புறம் வறுத்து வச்சு சாதத்தோடு சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.